பிதா குரு மாதா பிதா குரு தெய்வம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த பொது வச்சனம் இதில் மாதா பிதா இரண்டு பேருமே குருவின் காரியமான நல்வழிப்படுத்தலையும் செய்பவர்கள்தான் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது அம்மா பரமஹித்தமாக கொஞ்சம் கொஞ்சம் நல்லதை சொல்லிக் கொடுப்பாள் அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசிலிருந்து இருந்து எட்டு வயசில் உபநயனம் பண்ணி குரு என்றே இருப்பவரிடம் குருகுலவாசம் பண்ணுவதற்காக குழந்தையை ஒப்படைக்கிற வரையில் அப்பா அம்மாவை விட கொஞ்சம் கண்டிப்பு காட்டி இப்படி இப்படி இருக்கணும் பண்ணணும் என்று அநேக நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பார் அதனால் அவருக்கே குரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது குரு என்றால் அக்ஷரமாக பிரிக்காமல் நேராக ஒரே வார்த்தையாக அர்த்தம் பண்ணும்போது பெரியவர் என்றே அர்த்தம் அகத்திற்கு பெரியவர் ஹெட் ஆஃப் அப்பா அப்பாதானே அதனால் அவர் குரு